செவன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் 2021 3378 அப்ரண்டிஸ் போஸ்ட்டு அதுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அஃபிஷியல் வெப்சைட் www.sr.indianrailways.gov.in. மொத்த போஸ்ட்டு 3378. ஏஜ் லிமிட்டு மினிமம் ஏஜ் 15, மேக்ஸிமம் ஏஜ் 24. சேலரி நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்க்கணும். இதில் 10 கல்வி தகுதி 10th முடிச்சிருக்கணும், ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்ளை ஆன்லைன், அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் ஓபிசிக்கு 100 ரூபா, எஸ்சி எஸ்டிக்கு இல்லை. மெரிட் லிஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் மெரிட் லிஸ்ட்டு இன்டர்வியூ. எப்படி அப்ளை பண்ணணுன்னா, அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அட்வர்டைஸ்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு கிளிக் பண்ணணும். அதில் கேட்டிருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி, அதுக்கு பேமெண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் பதிவு பண்ணிவிட்டு சப்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. கடைசி தேதி 30/6/2021. தெற்கு ரயில்வே பணியிடங்களுக்கான விளம்பர அறிவிக்கை. கேரேஜ் ஒர்க்ஸ் பெரம்பூரில் மொத்தம் 936 போஸ்ட்டு. மத்திய தொழிற்கூடங்கள் பொன்மலையில் 756 போஸ்ட்டு. அடுத்தது சமிக்கை, அதாவது சிக்னல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழிற்கூடம் போத்தனூர், அந்த ஊரில் மொத்தம் 6686 போஸ்ட்டு காலியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்குது. செய்தித்தாளில் வந்தது தான், விண்ணப்பதாரர் மெட்ரிகுலேஷன் ஐஐடி தகுதி பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும். ஐஐடினா ஐடிஐ. அவர்கள் 15-20 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஆன்லைனில் www.srindianrailway.gov.in அப்படிங்கிற பகுதிக்கு போங்க. அதில் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ், பர்சனல் பிரான்ச் இன்ஃபர்மேஷன், அதன் மூலியமாக அந்த பகுதியை கிளிக் பண்ணிங்கன்னா அதன் மூலயமா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த அறிவிக்கையை பார்த்து விண்ணப்பித்த அனைத்து விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பிலும் ஐஐடியிலும் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மெரிட் பட்டியல் தேர்ந்தெடுக்க மேற்கொள்ளப்படும். ஆன்லைன் செயலாக்க கட்டணமாக விண்ணப்பதாரர்கள் 100 ரூபா செலுத்தணும். எஸ்சிஎஸ்டிக்கு கிடையாது. கடைசி தேதி 30/6/2021. துணை தலைமை ஊழியர் துறை அதிகாரி, கேரேஜ் அண்டு வேகன் ஒர்க்ஸ், பெரம்பூர், சென்னை 23.